ஹலோ, வெல்கம் டு சாந்தா ஹோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீட்சா பண்ணலான் இருக்காங்க. அதை எப்படி பண்ணுறேன்னு காமிக்கலான் தான். அது என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸுக்கு இதில் பாருங்க, 1 கப், 2 கப்ஸ், 3 கப்ஸ், 4 கப்ஸ் போட்டிருக்கு இல்லையா. இதில் வந்து நான் 5 கப்ஸ் போட போகிறேன். நான் 5 கப்ஸ் போட போகிறேன்னா 5 கப்ஸ் மைதா மாவு, 5 கப் மைதா மாவு, 3 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் ஆயில், ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மாவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இதில் 4 கப் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு இன்னொரு கப்பு மெஷர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 கப்ஸ் போட்டிருக்கேன், இப்போ ஒரு கப்பு. ஸோ 5 கப்ஸ் போட்டிருக்கேங்க. 5 கப்ஸ், 3 ஸ்பூன் உப்புங்க, 4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில். நான் எந்த ஆயில் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். 2, 3, 4 இப்போ இந்த மாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி பாருங்கோ, இதில் 2 கப்ஸ் போட்டிருக்கேன் நான். பார்த்துக்கோங்க, 2 கப்ஸ், ஓகேவா. சுகர் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஈஸ்ட் இந்த மாதிரி பேக்கெட் விற்கும். இதில் வந்து 12 சீட் இருக்குது, 84 கிராம்ஸ், 12 பேக்கெட்டு. அதில் ஒவ்வொரு சீட்டும் 7 கிராம்ஸ், இந்த மாதிரி 7 கிராம்ஸ் வரும். நான் இது 2 பேக்கெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கோ, 1 பேக்கெட் 7 கிராம்ஸ், 2 பேக்கெட் 14 கிராம்ஸ். இந்த இதுக்கு மிக்ஸ் இருக்குது. நான் இது 1 நிமிஷம் மைக்ரோவில் வார்ம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை. அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஈஸ்ட்டு சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். 5 மினிட்ஸ் கழித்து அது பொறன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க. இது நான் பேக்கெட் ஈஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இது பிரெட் மேக்கிங் பிளேஸ் எல்லாம் போனீங்கன்னா இங்கே வந்து ஈஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷு ஈஸ்ட்டே விற்கும். அந்த மாதிரி கிடச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷு ஈஸ்ட்டு போடுங்க, அது நல்லாயிருக்கும். பட் எனக்கு இப்படியே ரொம்ப வருஷமாக இந்த பாக்கெட்டே போட்டு பழகிடுச்சு. இந்த பாக்கெட் தான் இத்தனை வருஷமாக நான் 20 வருஷமாக யூஸ் பண்ணுறது. இந்த பிராண்டு தான், இதே பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக வருது. உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் அது எப்படியே வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அதை மாவில் போட்டு பிசைஞ்சு வைக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மாவு, பட் நம்ம ஒரு 10 நிமிஷம் விடாமல் பெஞ்ச் டாப்லேயோ இல்லை அந்த பவுல்லையோ வச்சு நல்லா பிசைங்க மாவை. அது காமிக்கிற எப்படி வருது பாருங்கள். இங்கே 1 1/4 கிலோ சிக்கன் ஃபில்லட் வாங்கி சிக்கனோட கார்லிக் ஜிஞ்சர் சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா சில்லி சிக்கன் ஃபிஷ் பீச்சா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இது வேண்டாம் நீங்கள்னா ப்ளைனாக சும்மா சிக்கனை உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சா கூட போதும், அதை கூட டாப்பிங்கில் போட்டுக்கலாம். பட் எனக்கு காரமாக பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க டாப்பிங்க்கு. இதை வந்து நான் ஃப்ரை பேனில் போட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அது டாப்பிங் போடுவேன். இது கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேண்ணா. உங்களுக்கு இது வேண்டான்னா ப்ளைனாக கூட பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்கவுங்க டாப்பிங் வந்து அவங்கவுங்க இஷ்டம், என்னென்ன போடலாமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ, வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்றாப்புல தான் டாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் தான் சேம் மெத்தட். அது கொஞ்சம் தப்பாக போனாலும் பேஸ் கரெக்டாக வராது. இது வந்து டாப்பிங் வந்து நம்ம இஷ்டம்தான் இல்லையா. இப்போ 5 மினிட்ஸில் எப்படி முறை முறையாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவோட ஊற்றி நம்ம பிசையணுங்க. பிசைஞ்சால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெஞ்ச் டாப்பில் போட்டு நல்லா பிசைய போகிறேன்னா. கையில் பிசைகிறவங்க கையில் பிசைங்க. நான் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கியை பெஞ்ச் டாப்பில் போட்டு நல்லா ஒரு 5 டு 10 மினிட்ஸ் பண்ணணும். கீழே போட்டு பெஞ்ச் டாப்பில் நல்லா இது பண்ணுங்க.
இப்படி பண்ணனா கையில் ஒட்டாமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் எப்போ இப்போ தான் குச்சி வச்சுட்டு சப்பாத்தி உள்ளே வச்சு பண்ணிடுவேன்னா கையெல்லாம் ஒட்டாமல். இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதை நான் இப்போ கீழே பெஞ்ச் ஸ்டாப்பில் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா பசைய போகிறேங்க. க்ளீன் பெஞ்ச் ஸ்டாப் வச்சுக்கோங்க, போட்டு பசைஞ்சுக்கோங்க, இல்லாட்டி பாத்திரத்தில் வச்சு பசைனாலும் பசைஞ்சுக்கோங்க. நான் அந்த கப்பில் இருந்த தண்ணி தான், எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்றலை, அதே கரெக்டாக இருக்குது பாருங்கோ. இது நல்லா பிசைஞ்சு வச்சுருங்கோ, ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க, அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். இதே இது நீங்கள் இங்கே வேறு எங்கேயாவது இருக்கீங்க கோல்டு பிளேஸுன்னா அது மாவு இது ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. வெதற்கு ஏற்றாப்பு தான் ஆகும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே தான் வரும். பட் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்ட பண்ணுங்கோ, கடைசியில் எப்போ ஒட்டாமல் வரதோ அப்போ சரியாயிருங்க. நான் எந்த எண்ணெயும் தடவலைங்க இன்றைக்கி, சும்மா வீடியோக்கெல்லாம் சொல்லலை. பட் ஹானஸ்ட்லி ஐ எம் நாட் டச் எனி ஆயில். இங்கே பாருங்க ஒட்டாமல் வருது பாருங்க. புதுசாக பழகிறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் டச் பண்ணிக்கோங்க. எனக்கு பண்ணி பழக்கிறக்கிறதுனால அதனால் எனக்கு பாருங்க எந்த எண்ணெயும் தட்டலை, தொடுக்க தொட்டுக்கலை. இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. கொஞ்சம் வார்மான பிளேஸில் வச்சிட்டிங்கன்னா, எனக்கு வின்டர் டைமில் பண்ணேன்னா இங்கே பாருங்கோ, இங்கே மேலே ஹீட்டிங் இருக்கும். வின்டரில் வீட்டிங்கில் ஹீட்டிங் ஆன் ஆகிருக்கும் மேலே இருக்க எங்களுக்கு, கரெக்டாக அது பெஞ்ச் ஸ்டாப்பு கீழே வரும் எனக்கு. ஸோ ஹீட்டிங் கீழே வச்சுருவேண்ணா. ஸோ எனக்கு வந்து அது ஒரு 2 ஹவர்ஸில் கரெக்ட் ஆயிரும். நீங்கள் அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க, ஒட்டாமல் வருது பாருங்கோ. இப்படி போட்டு வச்சுருங்க, ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது முடிஞ்சது. இதுக்கு கீழே மேலே பண்ணுற டொமேட்டோ பேஸ் பண்ணலாம், டொமேட்டோ சாஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போது பேஸ் மேலே போடுறதுக்கு டொமேட்டோ சாஸ் பண்ணுறாங்க. இதை 3 தக்காளி பழத்தை எடுத்து பாயில் பண்ணி தோல் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரிகானோ அதெல்லாம் போடனா போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதை கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்க, திக்கு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுதான் இவ்வளோ சிம்பிள் தான். இதுக்கு மேலே நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா வேணா ஸ்பைஸ் வேணும்னா அவங்கவுங்க காரத்துக்கு டாப்பில் போட்டுக்கலாம். இந்தியன் ஸ்டைலில் வேணால் இந்தியன் ஸ்டைலில் பண்ணிக்கலாம், இல்லை இட்டாலியன் ஸ்டைலில் அந்த மாதிரி வேணும்னா சும்மா ஒரிகானோ அந்த மாதிரி மட்டும் போட்டு பண்ணலாம். நீங்கள் நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆலிவ் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வடைசட்டியில் வதக்கிக்க போகிறேன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது மாதிரி ஊற்றுக்கோங்க. பாருங்கள் ஆலிவ் ஆயில் போடுறேன். நம்ம சீஸ் எல்லாம் மேலே டாப்பிங் போகிறனால கொஞ்சம் லைட்டாக போட்டு வதக்குனாவே போதும். கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் கார்லிக், கார்லிக் வேண்டான்றவங்க சும்மா தக்காளி மட்டும் கூட பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தானே இல்லையா? பாருங்க கார்லிக் நல்லா இதானதும் இதுக்கு கொஞ்சோண்டு உப்புங்க. நான் உப்பு போடலாம் போதும், அதனால் கொஞ்சோண்டு உப்பு. இங்கே டொமேட்டோ சாஸ் ரெடிங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊர் சட்னி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே டாப்பிங்க்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஜலப்பினும் இது பச்சை மிளகாய், இதில் பிக்கிள் பண்ணி வச்சுருக்காங்க. இது டாப்பிங்கில் போடுவேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். இது இது ஆலிவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த ஆலிவ்ஸ், இது நான் ஸ்டஃப்டு பண்ணி பண்ண ரெடியாக இருக்கிறத வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஆலிவ்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிக்கம், இது செடார் சீஸுங்க. இன்றைக்கி நான் 3 ட்ரேலாக பண்ணுறதுனால எனக்கு இது லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்தது, அது கொஞ்சம் மேபி இதில் பாதிக்கு மேலே நான் சீஸ் துருவேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ யூஸ் ஆகும் எனக்கு. இது 1 கிலோ. இதே இது 700 கிராம் 500 கிராம்ஸ் எல்லாம் பாக்கெட்டில் ஆல்ரெடி சீவி வச்சிருக்கிறது வச்சுருக்காங்கோ. நான் எப்போ 1 கிலோ வாங்கி எனக்கு தேவையானப்போ வீட்டில் சீவிப்பேன்.
உங்களுக்கு வேண்டாம் பாக்கெட் தான் வாங்கணும்னு ஆல்ரெடி சீவுனதே இருக்குது, அது வேணால் பாக்கெட்லேயே வாங்கிக்கோங்க. நான் வீட்டில் இந்த மாதிரி வாங்கி நானாக சீவிப்பேன். ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் காமிச்சேன், சிக்கன் மேரினேட் பண்ணது, அதை குக் பண்ணணும். நான் மஷ்ரூம் வேண்டவங்க மஷ்ரூம் போட்டுக்கலாம். எது எது வேணும், எங்கள் வீட்டில் மஷ்ரூம் எடுத்தால் பசங்க மஷ்ரூமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, மஷ்ரூமே தொடமாட்டாங்க. ஸோ அதனால் எப்போயும் நான் மஷ்ரூம் போடுறதில்ல. எல்லாமே என்னால் தப்புலேருந்து தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம் இல்லையா. முந்தியெல்லாம் போடுவேன், பசங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இப்போ அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. எது எது பசங்க சாப்பிட்றாங்களோ அதை தான் இப்போ ஆட் பண்ணுறதுன்னா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்களோ, பசங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை டாப் அப் பண்ணிக்கோங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு டாப் அப் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நான் பண்ணியிருக்கிறது 5 கப்ஸ் போட்டிருக்கேங்க. ஸோ 3 ட்ரே வரும் எனக்கு இன்றைக்கி தேவைப்படுறதுனால நான் 3 ட்ரேக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ வீட்டுக்கு தேவைப்படுது. நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இது வந்து நான் 5 கப்ஸ் போட்டதுக்கு 2.5 கப்ஸ் ப்ளைன் ஃப்ளார் போட்டு அதுக்கேற்றப்பல மெஷர்மெண்ட் போட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரேவும் சின்ன ட்ரே வரும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி தேவைப்படுறதுனால நான் டபுள் குவான்டிட்டி பண்ணுறேன். இன்றைக்கி பாருங்க, சீஸு பாதி வச்சுருக்கேன். இதை அடுத்து ஏதாவது பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஐயோ சீஸ் இவ்வளோவா நினைக்காதீங்க. அந்தந்த ஐட்டத்துக்கு அதாவது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கெல்லாம் போனால் உள்ளே அவ்வளோ எப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா உள்ளே அவ்வளோ பட்டர் அவ்வளோ எண்ணெய் அது போட்டால் தான் வெளியே டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக நம்மளுக்கு டேபிளுக்கு வருது. அந்தந்த ஐட்டத்துக்கு அதாவது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சாப்பிட்ற விஷயத்தில் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. டயட்டு அப்படி இப்படின்றவங்க அதை பார்க்காதீங்க தயவுசெய்து. ஆலிவ்ஸ், சில்லி, கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வேணால் ரெட் ஆனியன் கூட போட்டுக்கலாம், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். ரெட் ஆனியன், மஷ்ரூம், அன்னாச்சி பழம் இதெல்லாம் வேண்டவங்க போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் மஷ்ரூமும் சாப்பிட மாட்டாங்க, அன்னாச்சி பழமும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது தான் நான் டாப்பிங் போடுறது. ப்ளஸ் சிக்கன் போடுவேன், பசங்களுக்கு சிக்கன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை லைட்டாக தவாவில் போட்டு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் எடுத்து வைக்கணும். ஒரு டிப்ஸுங்க, நான் எது காய் கட் பண்ணாலும் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பவுல் எப்போயுமே இருக்கும். இதில் எது காய் கட் பண்ணுறனோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறனோ எல்லாருக்கும் அப்படியே அதை ஸ்ட்ரைட் டு கார்டனில் மண்ணை டிக் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருவேன். அது கம்போஸ்ட் ஆயிரும் இல்லையா நம்மளுக்கு. பாருங்கள், கேப்சிக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே போடுவேன். இது பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சு அடுத்த வருஷம் கொஞ்சம் இதுலேருந்து பாப்பப் ஆகும், பட் ஸ்டில்லு கம்போஸ்ட் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால் இது மாதிரி வச்சுக்கோங்க. கார்டன் இருக்கிறவங்க, சின்ன சின்ன பாட்டு வச்சுருக்கவங்க அதை டிக் பண்ணி உள்ளே போட்டு விட்ருங்க, அது கம்போஸ்ட் ஆயிரும். தயவுசெய்து அதை பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாமல். இது பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் வேலை. அதை குப்பையில் போட போகிறோம், அதை கொண்டு போய் கார்டனில் போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். என்னோடது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கார்டனுக்கு போயிடும் எல்லாமே. இப்போ ஃப்ரை பண்ணில் இந்த சிக்கனை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. கொஞ்சம் நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன்னா அப்புறம் இந்த சிக்கனை போடுறேன்னா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. அடுப்பில் கம்மியாக வச்சுட்டு அதை குக் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது டாப்பிங்ஸு தான். இல்லை தண்ணி விடும் இல்லையா, அதனால் இதை நான் இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் விட்டுரும். அப்போ டாப்பில் போடும்போது மாவில் வந்து சாகி ஆகாமல் இருக்கும் சிக்கன். இது குக் ஆயிரும், அப்படியே டாப்பில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க மாவு, மாவு எப்படியே வந்திருக்க பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டிட்டு எல்லாம் டாப்பிங் பண்ணலாம் நம்ம. இப்போ 3 ட்ரே எடுத்து வச்சுருக்கேன் நான். இது 3லேயும் பண்ணலாம் அப்படின்னு. இது பழசு, இப்போ வர ட்ரேலெல்லாம் பீச்சா ட்ரேல இங்கேயே ஆல்ரெடி ஓட்ட போட்டே வருது. இது ரொம்ப பழைய ட்ரே. வீட்டில் இருக்கிறத வச்சே தான் நான் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் வைக்கணும்னா அதுக்கேற்றப்பில் குக்கர்லேயும் வச்சு அடுப்புலேயும் வச்சுக்கலாம், அவன் இல்லாதவங்க. இது நான் 3 தான் பண்ணிவிடுவேன். இந்த மாவை 3 தான் பண்ணி 3 ட்ரை பண்ணலான்னு ஐடியா இருக்கு எனக்கு. இங்கே லைட்டாக எல்லாத்துக்கும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுவேன், ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், இந்த தின்னுக்கா நான் ரோல் பண்ணியிருக்கேன். கையிலே தட்டினாலும் தட்டலாம். இதை ரோல் பண்ணியிருக்கேன்னா இதில் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் குக் ஆனப்புறம் கொஞ்சம் திக்காக வரும். என் பொண்ணு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். இதில் கொஞ்சம் தின்னாக போட்டிருக்கேன். என் பையனுக்கு கொஞ்சம் தின்னாக பிடிக்கும். கொஞ்சம் குக் ஆனப்புறம் கொஞ்சம் உண்டா திக்காக வரும். அதுக்கேற்றாப்புல போட்டிருக்கேன். இப்போ மேலே இந்த டொமேட்டோ சாஸ் போடலாம்.
ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா தெரியும் இல்லை, எப்படி பசிக்கும், உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் அந்த ஏஜ் வளர்கிற வயசில். வந்ததும் ஃப்ரிட்ஜு தான் திறந்து திறந்து பார்ப்பாங்க என்ன இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒர்க்கிங் மம்மா இருக்கிறவங்க பசங்க, ஹை ஸ்கூல் பசங்க, பெரிய பசங்க அறாங்கோ அப்படின்னா வேறு ஜங்க்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி சண்டே நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கோ, அடுத்த நாள் வரும்போது பசங்க அவங்களா ஃப்ரிட்ஜிலேருந்து சூட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, இல்லாட்டி நம்ம ஏதாவது சிப்ஸு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்கணும், ஜங்கு தான் கொடுக்கணும். இதை வீட்டில் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்டுப்பாங்க இல்லையா. சாரிங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஃபோர்க் எடுத்து லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க, இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இது ஒர்க்கிங் மாம்னா ஆறு ஹெல்ப் இல்லை, நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு ஆறு இல்லைன்னீங்கன்னா சண்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீக்கு ஃபிஷ் ஏதாவது வாங்கிட்டு வந்து ரெண்டு மீனெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் வந்ததும் அப்படியே பசங்களுக்கு வந்ததும் பசிக்காதா ரெண்டு மீனை வறுத்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுப்பாங்கோ, இல்லாட்டி ட்ரம் ஸ்டிக் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனையும் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்ததும் ரெண்டு இதை இதை பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ரெடிங்க, சிக்கன் வந்துடுச்சு பாருங்கோ, சிக்கன் 5 நிமிஷத்தில் குக் ஆயிடுச்சு. இப்போ டாப்பிங் பண்ணலாம். நான் சீஸ் போடுறத பார்த்து பயந்துடாதீங்க. இந்த மாதிரி டாப்பிங் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள் சீஸு கேப்சிகம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் சிக்கனை டாப்அப் பண்ணிவிட்டு ஆலிவ்ஸு சில்லி எல்லாம் போட போகிறேங்க. சீஸ் 3 ட்ரே கரெக்டாக இருக்காது எனக்கு, நான் பண்ணது கரெக்டான சீஸ் இந்த 3 ட்ரேக்கு. சிக்கன் டாப்அப் பண்ணிட்டாங்க, இப்போது சில்லி எல்லாம் பண்ணலாம். ஆலிவ்ஸ் போடுறோம், இது கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு ட்ரேல நான் ஆலிவ்ஸ் போடலை, சில்லி, இந்த சில்லி கார சாரமாக இருக்கும். இது பாக்கி சீஸில் கொஞ்சம் டாப் அப் பண்ணுறேங்க கொஞ்சம், அப்போ தான் அந்த இதோட ஒட்டிக்கும், மெல்ட் ஆக இல்லாட்டி தனித்தனியாக அப்படி அப்படியே நின்று இருக்கும். கொஞ்சம் டாப்லேயும் சீஸ் போட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டி சீஸோட ஒட்டிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அது உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லை வேண்டாம் சீஸ் கம்மியாக போதுன்னா மேலே டாப்பில் சீஸ் போட தேவையில்லை. பாருங்க எனக்கு கரெக்டாக இருந்தது, 3 ட்ரேக்கு எனக்கு இந்த சீஸ் கரெக்டாக இருந்ததுங்க. 3 ட்ரே அவனில் போய் வச்சு பாருங்க, ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன், இல்லை 5 மினிட்ஸ்க்கு முத ஆன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இங்கே 160 வச்சுருக்கேன், 150 வச்சுருக்கேன், 20-25 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு கலர் மேலே கலர் பார்த்துட்டு அதே தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு எப்போ எடுக்கணும்னு தெரியும் இல்லையா, அப்போ பார்த்துக்க 25 மினிட்ஸ் ஆகும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இது எலக்ட்ரிக் அவனுங்க, எலக்ட்ரிக் அவனில் வந்து ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அது கரெக்டாக இருக்கும். சம் பழைய வீட்டில் இப் ஸ்டில் சம் ரெண்டட் ஹவுஸ்லலாம் ஓல்டு ஸ்டவ்வில் வந்து கீழே வந்து கேஸ் அவன் இருக்குது, கேஸ் அவனில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது கரெக்டாகவே கேக் பண்ணாலும் அப்படி தான் கரெக்டாக வராது, அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. கேஸ் அவன் வச்சுருக்கவங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அந்த பாத்திரத்தில் தட்டிலையே வச்செல்லாம் பண்ணிக்கலாங்க, வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணலாம், இதுக்காக நம்ம எல்லாமே வாங்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், முந்தையெல்லாம் தெரியாமல் எல்லாம் போய் வாங்குவோம், இப்போ தெரியுது வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே ஒன்று வெளியே எடுத்துட்டேங்க, இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கோ. பாக்கி 2 அவன் இருக்குது, கீழே இருந்த ஒரு ட்ரே எடுத்து மேலே வச்சுருக்கேன், அது கொஞ்சம் இன்னும் சரியாக குக் ஆகலை, அதனால் கீழே இருந்த ட்ரேயை எடுத்து ஒன்று மேலே வச்சுருக்கேன்னா இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அப்புறம் சூடாக உள்ளவே எடுத்து போட்டுருவேன்னா அதையும் எடுத்து போட்டுட்டோம்னா சாப்பிடும்போது அப்படியே சூடாக எடுத்து கொடுக்கலாம்.
இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ வெரி மச்.